இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, எப்படி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வந்து ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 10 பாயிண்ட்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்கலாம். ஓகேங்களா? இந்த 10 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட கூட நீங்க ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வந்து இருக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ன்றது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஸ்ட்ராட்டஜின்றது என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டோம்னு வைக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டாக்கோட சார்ட் எடுத்துக்கிறோம். எந்த ஒரு அனலிசிஸ் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு ட்ரிக்கோ இல்லாம ஜஸ்ட் பை எது செல்லு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணனா அது வந்து ஒரு பெரிய தப்பு. இது வந்து தப்பு யார் பண்ணுவோம்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள இந்த பிகினரா வராங்க இல்லையா, வந்தோடனே என்ன பண்ணணும்னா ஒரு தொடர்ந்து 2 கிரீன் கேண்டில பார்த்தோன்னே வந்து ஓகே அப் ஆயிட்டு இருக்கு, உடனே அப் பை பண்ணிடலாம் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த மாரி வந்து எந்த ஒரு அனலிசிஸ் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம உள்ள வந்து பையோ செல்லோ வந்து பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா? இப்போ ஷேர் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 90% வந்து லாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 10%ன்றது ப்ராஃபிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ 10% தான் ப்ராஃபிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு பாக்காதீங்க. ஆனா அந்த 10% என்னன்னா, கத்துக்கிட்டா கண்டிப்பா அது ரொம்ப ஈஸி எல்லாராலையும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு பிகினரா வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களால அவங்க வந்து எப்படி பண்ணாலும் 90% வந்து லாஸ் தான் பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸை வந்து நம்ம கத்துக்கிட்டோம், கத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா அந்த 10%ல நம்ம வரலாம், சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வந்து போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ எப்பவுமே வந்து ஒரு பையோ ஒரு செல்லோ பண்றதுக்கு எதனா ஒரு அனாலிசிஸ் இருக்கணும். அனாலிசிஸ் எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணணும், எதனா ஒரு இண்டிகேட்டரோ இல்ல உங்க வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? எதனா ஒரு அனாலிசிஸ் இல்ல ட்ரிக் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பையன்றது இல்ல செல்லுன்றத ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 2nd பாயிண்ட் பாத்தீங்கன்னா, டூ பேப்பர் ட்ரேட். அதாவது பேப்பர் ட்ரேட் வந்து பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ பேப்பர் ட்ரேடுன்றது ஒன்றும் இல்லை. என்னன்னா இப்போ ஜஸ்ட் மணி இன்வெஸ்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து பை செல்லுன்னு சொல்லிட்டு இப்போ அனாலிசிஸ்ல கத்துக்கிறோம்னா லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்ம கண்டிப்பாக நம்ம கேபிட்டல் தான் வந்து போகும். ஓகேங்களா? அப்போ நம்ம கேபிட்டல்ன்றது போகுது இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமலே வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணணும். இப்போ பேப்பர் ட்ரேடுன்றது என்னன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜில் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து ஓப்பன் பண்ணீங்களா. இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து நான் அனலிசிஸ் பண்றேன், இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு மேலே போகும், மார்க்கெட் வந்து அப் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா நான் என்ன பண்ணேன், என் பக்கத்துல வந்து ஒரு ஏபு ஷீட்டோ இல்லை என்னோட நோட்டோ ரெஃப் நோட்டோ அந்த நோட்ல ஜில்ன்ற கம்பெனி பேர் எழுதிக்கணும். அந்த கம்பெனி பேர் எழுதிக்கிட்டு இந்த டைம்ல நான் பை பண்றேன், இந்த ப்ரைசஸ் அதாவது ஸ்டாக் நேம் ஸ்டாக் ப்ரைசஸ் இந்த டைம் இந்த குவான்டிட்டி இதை வந்து எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டு நம்ம அனலிசிஸ் வந்து ஒர்க் ஆகுதா, நம்ம வந்து நல்லா தான் ப்ரிடிக் பண்ணிக்கிறோம், மார்க்கெட் வந்து அப் போகும்னு சொல்லிட்டு அனலிசிஸ் பண்ணிக்கிறோம், அந்த ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 200ன்ற ப்ரைஸஸை வந்து நான் பை பண்ணியிருக்கேன்னா 201, 202 அப்படின்னு சொல்லிட்டு போகுதா அப்படின்னு பார்க்கணும், இல்லை அது வந்து லாசஸ் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? அந்தமாரி வந்து நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணுறதால என்னன்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம வந்து கற்றுக்கலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். எந்த 1 ருபி எந்த ஒரு நம்ம கேபிட்டல்லேருந்து ஃபுல் லாசஸ் பண்ணாமல் வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பேப்பர் ட்ரேடுன்றது கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாருன்னா என்னென்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கேட்டுட்டு உடனே வந்து நம்ம வந்து மணி வச்சு அப்ளை பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா? இப்போ அந்த மணி வச்சு அப்ளை பண்ணுறதுனா என்ன ஆகுனா, ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதோ ஒன்று ட்ரிக் ஏதோ சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இல்லை தெரிஞ்சிக்காம கூட வந்திருக்கலாம். அப்போது நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணும்போது என்னன்னா, ஒரு ரியல் மணியை வச்சு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக லாஸ் என்ன ரிசல்ட்டாக இருக்கும்னா லாஸஸாக இருக்கும். அப்போ லாஸஸாக இருக்கும்போது நம்ம கேபிட்டல் வந்து தான் போகும். நம்ம கேபிட்டல்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹார்ட்லி ஏர்ன், அதாவது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஏர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அந்த மணியை வந்து சீக்கிரமாக விடத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. அப்போது என்ன பண்ணுன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை வந்து யாரோ ட்ரிக்ஸோ வந்து நான் சொல்லி கொடுத்தா கூட என்னன்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 1 or 2 days ஆச்சு வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜின்றது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஸ்டாக் எடுத்துட்டு அதை சார்ட் பாருங்க, நான் சொன்ன என்ட்ரி பாயிண்ட் பாருங்க, என்ட்ரி பாயிண்ட் எடுத்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து அப் போகுதா, நம்ம வந்து டார்கெட்டாக வந்து ஒரு 5 பாயிண்ட் இல்லை ஒரு 10 பாயிண்ட் வைக்கிறோம்னா நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுதா அப்படின்றது பார்க்கும்போது நம்ம வந்து ஓகே ஸ்ட்ராட்டஜின்றது ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம்.
ஓகேங்களா. நம்ம எந்த அளவு வந்து ப்ராப்பர் ட்ரேட் பண்றோமோ அந்த அளவு வந்து மார்க்கெட் வந்து அண்டர்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப தொடர்ந்து ஒரு 10 நாளா பண்றோம், 10 நாளா பண்ணும்போது ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் இல்ல வந்து ஒரு 10 டேஸ்ல 10 டேஸும் வந்து ப்ராஃபிட் வருதுன்னா நம்ம வந்து ஓகே நம்ம வந்து ட்ரேட் பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு போது தான் என்ன பண்ணணும், உங்க மணியை வச்சு ட்ரேட் பண்ணணும். நம்ம அந்த 10 நாள் பண்ணும்போது 1 or 2 டேஸ் தான் ப்ராஃபிட் வருது, மீதி 8 நாளும் வந்து லாஸ் வருதுன்னா ஒன்னு நம்ம ஏதோ தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறோம், இல்லைனா வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ பேப்பர் ட்ரேடுன்றது கண்டிப்பா வந்து நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து குவான்டிட்டி செலக்ஷன். அதாவது என்னன்னா இப்போ வந்து உங்ககிட்ட வந்து கேபிட்டலா வந்து ஒரு 10,000 இருக்குதுன்னா ஓகே 10,000 எவ்வளவு கேபிட்டல் எவ்வளவு குவான்டிட்டிஸ் வந்து நம்மளால வாங்க முடியுமோ அந்த குவான்டிட்டிஸ் வந்து பையோ செல்லோ வந்து பண்ணப்படாது. ஓகேங்களா. இப்போ இந்த குவாலிட்டி செலக்ஷன்ன்றது அதுக்குன்னு தனியா ஒரு வீடியோவே போடுறேன், அந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கும், நீங்க பாக்கலாம். ஜஸ்ட் இப்ப வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஒரு சின்னதா ஒரு கவர் பண்ணிடுறேன். இந்த குவாலிட்டி செலக்ஷன்ன்றது என்னன்னா இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து எவ்வளவு லாசஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம முன்னாடியே வந்து ட்ரேட் பண்றது முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 1,000 ரூபீஸ் வந்து லாசஸ்ன்றது எனக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்லை, ஆனா 1,000 மேல எவ்வளவு லாசஸ் பண்ணாலும் வந்து அது எனக்கு பெரிய அமௌண்ட், 1,000ன்றது என்னால ஏத்துக்க முடியும், அந்த லாசஸ் ஏற்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது அந்த 1,000 divided by உங்க ஸ்டாப் லாஸ் டிஃபரன்ஸ் அந்த பாயிண்ட் வந்து நீங்க போட்டீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 200ன்ற பிரைஸ்ல வந்து நான் வந்து பை பண்ண போறேன், 200 பண்ணும்போது அப்போ வந்து 190ல வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்களேன். அப்ப என்னது, 200ல இருந்து 190 ஒரு 10 பாயிண்ட் கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுக்கிறோம். அப்போ நான் எவ்வளவு வந்து இன்னைக்கு குவான்டிட்டி பண்ணணும்னா என்னோட ஸ்டாப் என்னோட லாசஸ் அமௌண்ட் எவ்வளவு சொல்லியிருந்தேன், என்னால 1,000 ரூபாய்ன்றது தாக்குப்பிடி முடியும் அப்படின்னு சொன்னியா. அப்போ 1,000 divided by என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட், அதாவது 200 - 190 எவ்வளவு 10 வருது. அப்போ 1,000 divided by 10 போட்டோம்னா 100 வருது. அப்போ நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணா வந்து 100 quantity தான் வந்து பண்ணணும். ஓகேங்களா. அப்போ நான் 100 quantity பண்றேன். ஓகேங்களா. 100 quantity பண்ணும்போது இப்போ லாசஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்து 200ல இருந்து 199 அப்படின்னு வரும்போது 100 - 200 அப்படின்னு போகும், கரெக்டாக 190 வரும்போது 1,000 ரூபீஸ் தான் வந்து லாசஸ் புக் பண்ணும், அதுக்கு மேலே வந்து லாசஸ் புக் பண்ணாது. அப்போ இந்த குவாலிட்டி செலெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யாருக்குன்னா வந்து பிக்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து என்ட்ரின்றதே வந்து மார்க்கெட்டில் வந்து முக்கியமான விஷயமே வந்து என்ட்ரி தான், அது என்ட்ரின்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்றதுனால நம்ம குவாண்டிட்டி இந்த செலெக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணோம்னா நம்ம கரெக்டாக லாசஸ்ன்றது ஒரு லிமிட்டாக இருக்கலாம். இப்போ இந்த குவாண்டிட்டி செலெக்ஷனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து 1,000 ரூபீஸ்ன்றது உங்களால் தாக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணனா உங்கள் லாசஸ் வந்து 2,000 வரலாம், 1,500 வரலாம். அப்போது நம்ம எவ்வளோ ஸ்டாப் லாசஸ் பாயிண்ட் தான் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாரி வந்து குவான்டிட்டி செலெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா. இப்போ அடுத்தது வந்து 4th பாயிண்ட், அப்ளை ஸ்ட்ராட்டஜி ஆன் லிமிட்டெட் ஸ்டாக். இப்போ இது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு பிகினராக வந்தோடனே என்ன பண்ணுறேன்னா வந்து நிறைய வெப்சைட்டோ இல்லை வெளியில அங்கங்க போய் என்னன்னா எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபில்டர் அவுட் பண்றாங்க. அது ஏன் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. ஓகேங்களா. இப்போ வந்து எப்படி பண்ணணும்னா, லிமிட்டடா நம்ம வந்து ஒரு 10 ஸ்டாக்கோ மேக்சிமம் ஒரு 20 ஸ்டாக்கு 20ன்றது அதிகம். ஓகேங்களா. ஒரு 10 ஸ்டாக் ஒரு 10 ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து நம்மளோட பர்மனன்ட் ஸ்டாக்கான கூட வச்சுக்கலாம். அந்த 10 ஸ்டாக்லேயே வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக வந்து வருது. ஓகேங்களா. எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து தேடி போகக்கூடாது. ஒரு ஸ்டாக் வந்து எப்படின்னா இப்போ வந்து நெட்டில் போயிட்டு அது இது வந்து வேல்யூ வந்து பதிவாக போயிருக்கு, எது அதிகமாக கெய்னர்ஸ் கொடுக்குது எது லூசர்ஸ் கொடுக்குது அந்தமாரி வந்து அங்கங்கே சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்தமாரி வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து தேடி போய் அங்கேருந்து எடுத்துடக்கூடாது. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல எப்பயுமே வந்து ஒரு 10 ஸ்டாக் இருக்கணும். 10 ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து அதுலேயே வந்து அனலிசிஸ் பண்ணணும், அந்த ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் எடுக்கணும். ஓகேங்களா. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து Nifty 50ன்றத யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஏன் சொல்றேன்னா இப்போ வந்து எனக்கே தெரியாத ஒரு ஸ்டாக்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஃபேமஸே இல்லை, இந்த ஃபேமஸே இல்லாத ஸ்டாக்லாம் எடுத்துகிட்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா அதிகமான பேர் வந்து ஃபேமஸ் இல்லை, அப்போது அதிகமான பேர் அதில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த ஸ்டாக்கை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து வேல்யூ வந்து நமக்கு இருக்காது. இப்போ இந்த நிஃப்டி 50ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சது, இப்போ ஷேர் மார்க்கெட்னாலே ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி 50 அப்படி சொல்லுவோம். அப்போது இந்த நிஃப்டி 50 இந்த இது நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற 50 கம்பெனியில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து வால்யூம் இருக்கும். வால்யூம்னா என்னென்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அதுதான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நிஃப்டி 50ல எதனா ஒரு 10 ஸ்டாக் வந்து எடுத்துக்கோங்க. 10 ஸ்டாக் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாக்ல வந்து
நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும். ஸ்டாக் தேடி போக கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற 10 ஸ்டாக்ல வந்து அனலைஸ் பண்ணி அதுல வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் வந்து லோவர் யுவர் என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இந்த இது மட்டும் தான் வந்து ஒரு கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். அப்படின்னா இது வந்து பிகினர் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வரும். இந்த ஒரு பாயிண்ட் மட்டுமே ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் வரும். அது என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 200ன்ற ப்ரைஸ்ல வந்து நான் பை பண்ணணும் அப்படின்னு என்னோட அனலிசிஸ் சொல்லுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு பிகினரா வரும்போது சொல்றேன், 200ன்ற ப்ரைஸ்ல நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஆர்டரை வந்து 195 அது மாதிரி கீழே போடுங்க. ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு பிகினரா வந்து நம்ம வந்து பேப்பர் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா வந்தா கூட ஒரு என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு லாசஸ் தான் வந்து எப்பவுமே வருது இல்லையா. நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து பண்றது எல்லாமே லாசஸ் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ நீங்க பை பண்ண ப்ரைசஸ், இந்த ப்ரைஸ் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏன் அந்த ப்ரைஸ்ல வந்து பை பண்றீங்க? நான் கேட்கறது புரியுதுங்களா? அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பை எடுக்கும்போதோ இல்லை ஒரு செல் எடுக்கும்போதோ நம்ம ஸ்டாப் லாசஸ்ன்றது ஹிட் ஆகுது. எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுதுல. அப்ப ஏன் நீங்க நினைச்ச ப்ரைஸ்லயே வந்து பை பண்றீங்க? புரியுதுங்களா? இப்போ ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 500, ஓகேங்களா? இந்த 500 ப்ரைஸ்ல வந்து நான் பை பண்ண போறேன் அப்படின்னு உங்க மைண்டு சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா 500 ப்ரைஸ்ல பை போடாம கொஞ்சம் குறைச்சி ஒரு 495 அப்படின்ற ப்ரைஸ்ல வந்து நீங்க லிமிட் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி என்ட்ரி கொடுங்க. இப்போ என்ன ஆகுனா கண்டிப்பா வந்து ஒன்றும் மேலே போச்சுன்னா ஓகே மேலே போகட்டும், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா உங்க ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகல, உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வராது லாஸும் வராது. நீங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் லாஸஸ் தானே பண்றீங்க. அப்போ நம்ம வந்து 495 வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கும்போது என்ன ஆகுனா 500ல இருந்து லோ ஆகி வரும். லோ ஆகி வந்து நம்மளோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பா மேலதான் போகும். ஓகேங்களா? அது ஏன் வந்து மேல இருந்து கீழே வந்து மேல போகுதுன்னா என்னன்னா எப்பவுமே வந்து ஒரு மார்க்கெட் வந்து பையில இருக்கும்போது அப்படியே வந்து மேல போயிட்டே இருக்காது, அப்பாகிட்டே இருக்காது. ஓகேங்களா? என்ன பண்ணணும்னா ஒரு அப் போகும், உடனே அதுக்கு மேல போறதுக்கு வந்து பவர் இருக்காது. அப்ப என்ன ஆகுனா கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அப்புறமா திருப்பி வந்து மேல போகும். இந்த மாதிரி கீழே இறங்கிட்டு போறதுனால என்ன அவங்களுக்கு வந்து யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுலேயே பாருங்க மார்க்கெட் வந்து இப்படி ஏறுது இல்லையா. இப்போ ஏறும்போது கீழே இங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் தான் வச்சிருப்போம். அப்போ என்ன ஆகுனா அது மேலே போகிறதுக்கு பவர் இல்லை. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸஸ் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பவர் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகுது. ஓகேங்களா? அப்போ எங்கே வந்து நம்ம பை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு நீங்கள் கீழே வந்து என்ட்ரி போடுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக வந்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரைஸஸில் பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸஸ் சேர்த்து வந்து போட்டுக்கோங்க. இப்போ பை பண்ணுறதா இருந்தால் ஒரு 500 ருபீஸில் பை பண்ணுறதா இருந்தால் 495ல ஆர்டர் போடுங்க, லிமிட் ஆர்டர் போடுங்க. இதே 500ல செல்லாக போடுறீங்கன்னா 505ல வந்து செல்லுன்ற உங்கள் ஆர்டர் போடுங்க. ஓகேங்களா? ஒன்று ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் லாஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் இம்பார்ட்டன்ன்றது ஏன் போடுறது சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம். என்ன ஆகுனா இப்போ வந்து நம்ம ஒரு பை பண்ணுறோம் அப்படின்போது ஒரு சடனாக நம்ம வந்து அனலிசிஸ் வந்து தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணாலோ இல்லை வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு நியூஸ்னாலோ வந்து நமக்கு ஆப்போசிட்டாக போகுதுன்னா கண்டிப்பாக என்ன ஆகுனா நிறையா லாஸஸ் கொடுக்கும். அப்போ நிறையா லாஸஸ் கொடுத்துன்னா நம்ம கேபிட்டல் வந்து காலி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாப் லாஸஸ்ன்றது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா நம்ம பண்ண ட்ரேடு தப்பாயிடுச்சுன்னா ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் வந்து போகும். அப்போது நம்ம கேபிட்டல் வந்து நம்ம கிட்ட வந்து பாதிக்காது. அப்போ அடுத்த ட்ரேட்ல வந்து நம்ம கண்டிப்பாக அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது ஸ்டாப் லாஸ்ன்றது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்டாப் லாஸ்ன்றது எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கவர் ஆர்டர் இல்லை பிராக்கெட் ஆர்டர் இந்த வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? கவர் ஆர்டர்லேயும் சரி பிராக்கெட்லையும் சரி கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ்ன்றது ரெண்டுத்துலையுமே இருக்கு. கவர் ஆர்டரில் நீங்கள் தான் வந்து ப்ராஃபிட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகே, பிஸியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து ப்ராஃபிட் வந்து நான் அதே புக் பண்ணணும், லாஸஸ் வந்து நான் லாஸஸ் அதே புக் பண்ணணும். அப்போது நமக்கு கண்டிப்பான்றது ஸ்டாப் லாஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். கவரோட பிராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுங்க, அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரும். கவரோட பிராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு சடன் டவுன் வந்து சடன் ஆப்போசிட்டாக உங்களுக்கு உங்கள் பைக்கோ செல்லுக்கோ வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த கேபிட்டல் தான் காலியாகிடும். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் ஃபார் ப்ராஃபிட். இது வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால என்னென்னா உங்கள் லாஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஷூராக வருது. என்னன்னா
இப்போ வந்து நீங்க ஒரு ட்ரேட் போறீங்கன்னா ப்ராஃபிட் லைட் உங்களோட மைண்ட் செட் அப்படியே நீங்களே யூஸ் பண்ணுங்க. ஒரு ட்ரேட் ஒன்று போடுறோம், லைட்டா வந்து ப்ராஃபிட் வந்தனே ஓகே இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்றோம் ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணா லாசஸ் வரும்போது ஐயோ லாசஸ் வந்து சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா அது க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஸ்டாப் லாஸ்ன்றது கண்டிப்பா யூஸ் பண்றோம். அப்போ ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸஸ் வந்து லாசஸ்ல வந்து இருக்குதுன்னா நம்ம ஸ்டாப் லாசஸ் போட்டுட்டோம் ஓகேங்களா. அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ற வரைக்கும் நீங்க வந்து சைலண்டா இருங்க ஓகேங்களா. இப்ப நம்ம வந்து இந்த லைன்ல என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு லாசஸ் லைட்டா வந்தோடனே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ண உடனே தான் தெரியுது அவங்க வந்து ஐயோ க்ளோஸ் பண்ணிட்டோமே மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்டாப் லாசஸ் வந்து ஹிட் ஆனா மட்டும் ஓகே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு நம்ம வந்து ட்ரேட் அதை தவ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாருங்க. கொஞ்சம் கூட அப்படி வந்து நீங்க போட்ட ட்ரேட்ல இருந்து லைட்டா லாசஸ் வந்தாலும் ஐயோ ஸ்டாப் லாசஸ் ஹிட் ஆயிடுமோ அப்படின்லாம் பயப்படுவீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா ஹிட் ஆட போட்டோம் ஓகேங்களா. நம்ம வந்து ட்ரேட் தப்பா எடுத்துட்டோம் ஓகே பரவாயில்ல ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா ஹிட் ஆகட்டும். கண்டிப்பா வந்து எப்பவுமே ஒரு ட்ரேட் வந்து மேல போகுதுன்னா கண்டிப்பா அது பவர் ஏத்திட்டு போகும். அப்போ கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் வந்து மேல போகும். அப்போ கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸ்ன்றது ஹிட் ஆகும் ஹிட் ஆனா ஓகே க்ளோஸ் ஹிட் ஆகலனா கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அதுக்கு வந்து ஒரு டார்கெட் ஹிட் ஆகும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா வந்து வெயிட் ஃபார் ப்ராஃபிட்ல வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா அப்போ டார்கெட் கூட வந்து நீங்க வந்து ஒரு மினிமம் டார்கெட்டா வச்சிருங்க. அதாவது டார்கெட் உங்க இப்போ வந்து ஒன் பாயிண்ட்ன்றத நீங்க ப்ராஃபிட்டா வச்சுக்கிறீங்கன்னா உங்க ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே க்ளோஸ் பண்ணுங்க. நமக்கு வந்து ஒன் பாயிண்ட்ன்றது நம்ம வேணும்னு நினச்சா வந்துருச்சு ஓகேங்களா. ஒன் பாயிண்ட் நம்ம வந்தது கூட ஓகே ஒன்னொரு ஒன் பாயிண்ட் வரட்டும் இன்னொரு ஒன் பாயிண்ட் வரணும்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணீங்கன்னா வந்து வந்ததும் போயிடும். அப்போ என்ன சொல்றேன்னா நம்ம ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஹிட் ஆகல அப்போ கொஞ்சம் தான் லாசஸ் இருக்குங்களா. அப்போ கண்டிப்பா அது ரெக்கவரி ஆகி போகும். லாசஸ் வந்தவனே வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு ரெடியா இருக்கீங்க ஆனா ப்ராஃபிட் வந்ததுன்னா வந்து நீங்க க்ளோஸ் பண்ணதுக்கு வந்து ரெடியா இல்ல. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் ஓகே. அடுத்த பாயிண்ட் என்னன்னா ஒன் ஆர் டூ ட்ரேட் பர் டே. அதாவது இது ஒரு பிகினர் வந்து ஒரு தப்பு பண்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து பத்து ட்ரேடு அதுக்கும் அதிகமான மேல ட்ரேட்லாம் பண்றாங்க. இதுவே அதிகமான ட்ரேட்லாம் பண்றதுனால என்ன ஆகும்னா நீங்க வந்து நிறைய வந்து ப்ரோக்கரேஜ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. நிறைய ப்ரோக்கரேஜ் பே பண்றதை விட உங்க என்ன சொல்லுவோம்னா இன்னும் கொஞ்சம் மைண்ட் இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்ல வந்தா உங்க மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்றாங்க. கரெக்டா வந்து சிஸ்டம் ஓபன் பண்ணமா கரெக்டா வந்து ஒரு ட்ரேடு இல்ல ஒரு ரெண்டு ட்ரேட் பண்ணமா. இப்போ ஒரு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு ட்ரேட் பண்ணி லாஸஸோ அடுத்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டோ வந்தாலும் க்ளோஸ் பண்ணுங்க. ரெண்டு ட்ரேடு கூட க்ளோஸ் லாஸஸ் வந்துச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஓகே நம்ம வந்து பண்ணோம் ஒரு ட்ரேட் பண்ணோம் அதுவும் லாஸஸ் ரெண்டாவது ட்ரேட் பண்ணுறோம் அதுவும் லாஸஸ் நம்ம வந்து மூணாவது ட்ரேட் வந்து பண்ணி வந்து ப்ராஃபிட் வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. என்ன ஆகுனா உங்கள் மைண்ட் வந்து ஐயோ ப்ராஃபிட் புக் பண்ணிடணும் ஆல்ரெடி ரெண்டு லாஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதும் கொஞ்சம் இதாகிடும். அதனால மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் ரெண்டு ட்ரேட் அது ப்ராஃபிட் இருந்தாலும் லாஸ் ஆனாலும் சரி ரெண்டு ட்ரேட்ன்றது மேக்ஸிமமாக பண்ணுங்க ஓகேங்களா. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மைண்டு வந்து நீங்கள் இதிலே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதிலே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால மற்றவருக்கு எல்லாமே வந்து பாதிக்கும். அப்போது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ரெண்டு ட்ரேட் வந்து பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு ட்ரேடர் இருக்குது. அதுதான் ப்ராஃபிட்டோ லாஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ரெண்டு ட்ரேடு ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் வந்து டோன்ட் டேக் ஓவர் ட்ரேட் ஆன் சேம் ஸ்டாக். இது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா இப்போ ஒரு ஸ்டாக் சூஸ் பண்றாங்க அதுல வந்து பை போடுவாங்க பை ஒரு போடுறாங்க போடும்போது உடனே லாசஸ் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம் ஐயோ உடனே டவுன் போகுது உடனே என்ன பண்ணலாம் செல் பண்ணிடலாம் உடனே டக்குன்னு செல் பண்ணுவோம். செல் பண்ணும்போது என்ன ஒன்னா திருப்பி வந்து மேலே போகும் ஓகேங்களா. அதாவது என்ன சொன்னா ஒரே ஸ்டாக்ல வந்து பை உடனே அது திருப்பி அப்பமா செல்லு செல்ல அந்த பை மாத்தி 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 மாரி போறதுனால என்ன ஆகும் ப்ரோக்கரேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகிடுமே தவிர உங்க வந்து ப்ராஃபிட்ன்றது கம்மியா இருக்கும். இது வந்து ஒரு மென்டாலிட்டியா வந்து ஒரு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. என்னன்னா நம்ம பையின்னு எடுக்கிறோம் ஆனா வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனே ஓகே மார்க்கெட் டவுன் போல நம்ம வந்து தேவையான பை போட்டோம் ஓகே இதுக்கப்புறமா செல் போட்டா வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இதுல ஆக்சுவலா என்னன்னா அந்த மாரி வந்து மார்க்கெட் பின்னாடியே வந்து ஓடாதுங்க ஓகேங்களா.
இந்த மாரி வந்து ஒரே ஸ்டாக்ல நீங்க வந்து ஒரு ட்ரேட் ரெண்டு ட்ரேட் மூணு ட்ரேட் எடுத்து போறதுனால என்னன்னா உங்க ப்ரோக்கரேஜ் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரா வந்து அது இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியா வந்து ப்ரோக்கரேஜ் வாங்குறது வந்து 20 ருபீஸ் அப்படின்ற மாதிரி வாங்குறாங்க. அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஓவர் ட்ரேட் பண்றதுனால 20, 40, 60, 80 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, கடைசியா பாத்தீங்கன்னா வந்து உங்க ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு வரது வந்து 100 ருபீஸ் வரும், ப்ரோக்கரேஜ்ன்றது அது எங்கேயோ போயிடும். ஓகேங்களா, மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றதே வராது, ப்ரோக்கரேஜே ஃபுல்லா சாப்பிடும். அப்போ ஒரு ஸ்டாக்ல வந்து ஓவர் ட்ரேட் பண்ணாங்க, ஒரு ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் பாத்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து வேற ஸ்டாக் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து ஒரு தடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல வந்து பண்ணாதீங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து டோன்ட் கெட் கால்ஸ் ஆர் டோன்ட் பே யுவர் கேபிட்டல் டு சம்வன். இது வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிட்டு வராங்க. என்னன்னா பிகினர்ஸ் யாரும் இது தப்பு பண்றது இல்லை, பட் நிறைய ஏஜ்டு பீப்புள் இதுதான் வந்து தப்பு பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்றாங்க. பிகினர்ஸுக்கும் நான் இப்பயே சொல்லிடுறேன். என்னன்னா வெளியில வந்து நிறைய உங்களுக்கு கால் வரலாம், கால்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து கால்ஸ் கொடுப்போம், நீங்க வந்து அதுல வந்து எவ்வளவு கேபிட்டல் பண்ணாலும் ஓகே, நீங்க வந்து நாங்கள் பைன்னு சொன்னா நீங்க வந்து அதில் பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கால் பண்ணி இதுமாரி நான் தரேன், அது வந்து மாசம் மாசம் வந்து 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து அது பண்ணாதீங்க. ஓகேங்களா, அதுமாரி பண்றதுனால வந்து என்னன்னா இப்போ வந்து நானே உங்களுக்கு கூட கால்ஸ் வந்து கொடுக்குறதில்ல. அது என்ன ரீசன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு பை பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சுன்னா அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் வந்து என்னோட செல் எடுக்கணும், செல் எடுத்து நான் வந்து வாட்ஸ்அப்ல எடுத்து டைப் பண்ணுவேன். ஓகேங்களா, அதை டைப் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிறது வந்து லேட் ஆகும், ரிசீவ் ஆகும். நீங்கள் வந்து அந்த மெசேஜ் அப்பே பார்த்துருப்பேன் இல்லை எப்போ லேட்டாக கூட பார்ப்பீங்க, லேட்டாக பார்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ஆர்டர் ஆர்டர் போடுறது கிட்டத்தட்ட வந்து நிறையா கம்யூனிகேஷன் இருக்குது. அப்போது அந்த என்னோட கால்ஸ்ன்றது என்னோட நான் கரெக்டாக கால்ஸ் கொடுத்தாலே இவ்வளோ தப்பு நடக்குது. ஓகேங்களா, இதில் அந்த தப்பாக கால்ஸ் கொடுத்தோன்னா வந்து உங்கள் கேபிட்டல் தான் வந்து பாதிக்குது. அப்போது என்னென்னா ஒரு ட்ரேடு எடுக்கும்போது நீங்கள் செல்ஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பை பண்ண போறேன் செல் பண்ண போறேன் அப்படின்னு போது நீங்க வந்து பை பண்ண போறதுக்கு செல் பண்ண போறதுக்கு உங்களோட ரீசன் இருக்கணும், உங்களோட அனாலிசிஸ் இருக்கணும், இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஓகேங்களா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அது ப்ராஃபிட் வரும். நீங்க வெளியில ஒருத்தன் கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற போது அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா என்ன கண்டிப்பா வந்து லூஸ் தான் பண்ணுங்க. அடுத்து வந்து டோன்ட் பே யுவர் கேபிட்டல் டு சம்மன். இது கூட வந்து நிறைய பேர் வந்து இப்போ பிகினர்ஸாக இப்போ வந்து பிகினர்ஸாக வர வந்து யாரும் பண்ணுறதில்ல, பட் அவங்க நீங்களும் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து ஏஜ்டு பீப்புள்ஸ் தான் வந்து இதை பண்ணுறாங்க. என்னன்னா லாஸஸ் ட்ரேடிங் பண்ண லாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நானும் கேட்பேன் என்ன லாஸஸ் எதில் லாஸஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பேன். நான் வந்து அமௌண்ட் வந்து கேட்டாங்க, அவங்ககிட்ட வந்து அமௌண்ட் கொடுத்தேன், என்னோட அக்கௌண்ட்டு கொடுத்தேன், என்னோட அக்கௌண்ட் ஐடியும் பாஸ்வேர்ட் கொடுத்தேன், ஆனால் அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுமாரி வந்து கொடுக்காங்க. இப்போ வந்து கேபிட்டல் வந்து நம்ம அமௌண்ட் எடுத்து போய் ஒருத்தவங்கிட்ட கொடுக்குறது வந்து நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கலாம், அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இல்லை ஓடிடுவாங்களா, அதுமாரி வந்து பயமா இருக்கும். நம்ம ஏன் வந்து அந்தமாரி பயந்து பயந்து வந்து பண்ணணும், கற்றுப்போம், கற்றுக்கிட்டு நம்மளே அப்ளை பண்ணி பார்ப்போம், பேப்பர் ட்ரேட் பண்ணுவோம் ப்ராப்பராக பண்ணிட்டு நமக்கே தெரியுது நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு. அப்போ நம்மளே பண்ணிட்டு போகலாம்ல, ஏன் வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தெரியல. நிறைய பேர் வந்து இதுதான் வந்து சொல்றாங்க, கால்ஸ் வாங்கி லாஸ் பண்ணிட்டேன், இல்லை வந்து என்னோட கேபிட்டல் வந்து கொடுத்து லாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சொன்னா நம்ப மாட்டீங்க எவ்வளோ லாஸ் பண்ணிக்கிறாங்கன்னா வந்து சும்மா 10,000 ரூபாய் இல்லை, கால்ஸ் எடுத்ததும் சரி கேபிட்டல் வந்து ஒருத்தவங்கிட்ட கொடுத்ததும் சரி எல்லாமே வந்து லேக்ஸ் கணக்கில் சொல்கிறாங்க. இல்லை 1 lakh, 2 lakh கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 lakh 10 lakh கிட்டத்தட்ட சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட 10 lakhs வந்து என் அக்கௌண்ட்ல வச்சு நான் கொடுத்தேன், நான் அவங்க ஃபுல்லாக வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த பிகினர்ஸாக வரவங்களும் சரி ஆல்ரெடி இருக்கிற பீப்புள்ஸும் சரி இனிமே வந்து நீங்கள் வந்து கால்ஸ் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அது வந்து அதை ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ உங்க அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டு கேட்டால் கூட நீங்க கொடுக்காதீங்க. இப்போ நான் இதை கேட்குறேன், இந்த டோன்ட் கெட் கால்ஸ் அது என்ன சொல்றேன்னா இப்போ வந்து கால்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கு தானே சொல்றாங்க, தெரிஞ்சுக்கிது தானே என்ற மாதிரி கமெண்ட் கிடைக்கிறாங்க. அப்போ அவங்களே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம்ல, ஏன் வந்து அவங்க வந்து உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறன்ற பேர்ல அந்த இதுல ஃபீஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு என்னன்னா அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட வந்து இது இல்லை. ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜி இல்லை. அவங்களுக்கு சம்பாதிக்க வழி என்னன்னா உங்ககிட்ட கால்ஸ் கொடுக்குறன்ற பேர்ல சம்பாதிக்கிறது தான் வந்து மெயின் பிஸ்னஸா இருக்கு. ஓகேங்களா, இனிமே யாருன்னா உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கால்ஸ் கொடுக்குறேன் இல்லை உங்க ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் ஷேர் மார்க்கெட் ட்ரேடே பண்றது இல்லை அப்படின்னு ஜஸ்ட் சொல்லிடுங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 10 பாயிண்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வந்து வரலாம். ஓகேங்களா,
இதுல கண்டிப்பா இந்த அஞ்சாவது பாயிண்ட்ன்றத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச்.